வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும், அதாவது பரிகாரங்களை தவிர மருதாணியை பற்றி பேசியிருப்போம், அது மாதிரி நித்ய கல்யாணி பற்றி பேசியிருப்போம், அதாவது அதோடைய பின் வரலாறுகள், இது மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழங்காலத்தில் இருந்தே கடன்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்காக ஒரு கனியை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு இன்ட்டு சொல்லுவோம், இந்த வாட்டி ரெண்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, காசியில் இருக்கிறோம். காசியில் அப்படின்னாலுமே கர்மத்தை கழிக்கக்கூடிய இடம், பாவங்களை கழிக்கக்கூடிய இடம். இப்படி ஏதாவது நமக்கு ஒரு துன்பம் இருந்தால் அந்த துன்பம் கழியணும் அப்படின்னா அது காசி தான். ஏன்னா வரலாறுகள்லாம் அப்படி தான் சொல்லுது. அதே மாதிரி நமக்கு இருக்கிற கடனையும் கர்மாவையும் பிரச்சனையை தீர்க்கறது ஒரு கனியை கொடுத்து தீர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முதல் வீடியோவை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த காசிலிருந்து பல விஷயங்களை பேசணும்னு முடிவு பண்ணிடணும். அதில் முதல்ல இந்த ஒரு வரலாற்றில் நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டு அந்த கனியை பற்றி பேசிடுவோம் முதல் வீடியோவாக என்னன்னு பார்க்கலாம். கடன்களை கரைக்கும் கனி, யோசிப்போம் என்னடா ஒரு கனி கடனை கரைக்குமா அப்படின்னு. அப்படிதான் நினச்சி எல்லாரும் ரொம்ப வருஷமாக சில விஷயங்கள் செய்துட்டு இருந்தோம். அது நம்பிக்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயமாகவும் இருந்தது தான். இன்றைக்கி தான் மாற்றங்கள் நேர்ந்து போச்சு. என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சாத்துக்கொடின்னு ஒரு பழம் எல்லாருக்கும் தெரியும். சாத்துக்கொடி பழம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ இல்லை, நிறைய சாத்துக்கொடினா ரொம்ப பிரபலியமாக இருந்த காலம் போயிடுச்சு. இது எப்படின்னா, இது எங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, அப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணங்கள்லாம், அப்போல்லாம் கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய ஆட்களுடைய கல்யாணமாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு வந்துட்டு போகும்போது, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு போகும்போது சாத்துக்குடி ஒரு கவரில் போட்டு சாத்துக்குடி கொடுக்கறது வழக்கம். எத்தனை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் சாத்துக்குடியை தான் கொடுப்பாங்க அப்போல்லாம். அடுத்ததாக ஒரு விஷயம், யாராவது உடல் நலம் சரியில்லை அவங்கள போய் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்கறது வழக்கம். ஏன், ஆப்பிள் இருக்குது, திராட்சை இருக்குது, மாதுளை இருக்குது, எல்லாமே பழைய பழங்கள் தான், இப்போ ஒன்றும் புதுசாக உள்ள பழங்கள் இல்லை. இதெல்லாம் தாண்டி ஏன் சாத்துக்குடியை கொடுத்தோம்? கல்யாணத்துலேயும் சரி, ஏன் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்கலாமே, அப்போது ஒரு மாதுளையை கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு கெட்டியான பழவகைகளை எதை வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொடுக்காமல் சாத்துக்குடியை கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். எப்படி பூசணிக்காயை பற்றி ஒரு வரலாற்று கதையை சொன்னேன் நான், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஏன் கல்யாணத்துக்கு பூசணிக்காயை பயன்படுத்தினாங்க, அதாவது கல்யாண பூசணிக்கான்னு ஏன் பேர் வந்தது, ஏன் சாம்பாருக்கு அதை பயன்படுத்தினாங்கங்கிறத பேசின மாதிரி இது சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது நான் பொதுவாக சொல்லுவேன், அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, எலுமிச்சம்பழத்துக்கு அக்கான்னு சொல்லுவேன் நான். அது எனக்கு கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழத்துடைய தன்மை பாதிக்கும் அதுக்கிட்ட இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் என்ன, அதனால் அது அக்கா தங்கைன்னு நான் சொல்கிறது, மற்ற இடங்களில் அதை பற்றி சொல்கிறதில்ல, நம்ம நான் குறிப்பிடுற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய அனுபவ ஆராய்ச்சின்னு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தது. சரி, ஏன் அப்படின்னா, ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவு சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பேருமே ஏதாவது கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். வசதியாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவாங்க, கஷ்டமான ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவாங்க. இது மாதிரி இந்த கடன்களை கரைச்சிடும். கல்யாணத்துக்கு வந்து போகிறவங்களுக்குலாம் சாத்துக்கூடிய தானமாக, அதாவது சாத்துக்கூடிய கல்யாணத்தில் தான் தானமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் கொடுக்கலாம், அதை யாருக்காவது இலவசமாக கொடுக்கணும், இவ்வளோ தான் விஷயம். இது கல்யாணத்தில் கொஞ்சம் பிரபலியம். ஏன்னா இந்த கல்யாணம் அப்படின்னாலுமே அது கடன் கடன்லாம் வாங்கி பண்ணுறாங்க இல்லையா, வர்ற ஒரு 500 பேர் 1000 பேருக்கு ஒரு சாத்துக்குடியை வச்சு, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு, தாம்பூலத்தோடு வச்சு கொடுத்து விட்டுடுவாங்க. இது வந்து இப்போத்தி ஆட்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது. ஆமாம், அந்த கல்யாணத்தில் சாத்துக்குடி தான் நாங்களாம் வாங்கிட்டு வந்தோம், இந்த கல்யாணத்தில் சாத்துக்குடி தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லுவீங்க நீங்கள். அது என்னென்னா, இந்த சாத்துக்குடியை தானமாக கொடுக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த அவங்களுக்கு உடல் நலம் சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் இது விஞ்ஞானபூர்வமாகவும் ஒரு விஷயம் ஒத்துக்கிறாங்க. என்னென்னா, சாத்துக்குடியுடைய சார் இருக்கு இல்லையா, அது வந்து எனர்ஜி, உடனடியான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது.
பொதுவாகவே உடம்பு சரியில்லைனா எல்லா பழத்தையும் சாப்பிட முடியாது. ஆனால் சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடிக்கலாம். இமீடியட்டாக உடனே, அதாவது அந்த சாத்துக்குடி சாறை குடித்த உடனே நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரே பழம் சாத்துக்குடி பழத்தோடு இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும்தான். வேறு எதுக்குமே இமீடியட்டாக நிமிஷ நேரத்தில் சக்தியை உடம்புக்கு வழங்குற சக்தி வேறு எந்த பழத்துக்குமே இல்லை. அது போய் உள்ள ஜீரணமாகி உள்ளெல்லாம் சுற்றி கித்தி வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் தான் நமக்கு சக்தியை கொடுக்கும். சாத்துக்குடி மாதிரி தான் உள்ளே போகும்போதே சக்தியை கொடுத்துக்கிட்டே போயிடும். அவ்வளோ ஒரு சக்தி. இது வந்து எப்படின்னா விஞ்ஞானபூர்வமான உண்மை. விஞ்ஞானத்தில் கொண்டு வந்த விஷயங்கள் எப்படின்னா கடனெல்லாம் கரைச்சிடும். அந்த சாத்துக்குடி யாருக்கெல்லாம் நம்ம தானம் கொடுக்குறோமோ நம்மளுடைய கடன் கரையும், கஷ்டங்கள் கரையும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் எந்த சீர்வரிசையில் பார்த்தா கூட பாருங்கள் சாத்துக்குடி அதிகமாக இருக்கும். சில நேரம் நினச்சிக்கலாம் ஏன் விலை குறைச்சலாக இருக்கிறதுனால கூட வந்து அப்படி இருக்கலாமேன்ட்டு. கிடையாது, இதே விலை குறைச்சலாக இருக்கக்கூடிய பழங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இதே விலை குறைச்சலில் கொய்யா பழம் இருக்குது. இதே விலையில் தான் வந்து திராட்சையும் இருக்குது. அப்போ ஏன் கொய்யா பழத்தை கூட கொடுத்துட்டு போயிருக்கலாமே? கொடுக்கலை. ஏன்னா சாத்துக்குடியில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. நம்ம புராதான வரலாற்றுகளில் அது இடம் பிடிக்கப்பட்ட ஒன்று தான் அது. அதனால தான் சாத்துக்குடியை கொடுக்கறது எல்லாருக்கும். இதுக்கு அடுத்ததாக ஆரஞ்சுன்னு ஒரு ரகம், இதோடைய ரகம் தான் அதுவும். இதோ ரக சார்ந்தது தான். ஆனால் அதை யாருக்கும் கல்யாணத்தில் கொடுத்ததாக இருக்காது பாருங்கள். அதனால் சாத்துக்குடி நமக்கு எப்படின்னா கடன் நிறைய இருக்குது, கஷ்டங்கள் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதை தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னா பல வழிகள் நான் வீடியோ போட்டிருக்கேன். சாத்துக்குடியை கொடுப்போம். முடிந்த மட்டும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை கொண்டு போய் கொடுங்க, கல்யாணத்தில் கொடுங்க. இப்போல்லாம் கல்யாணத்தில் அது கொடுத்தா என்ன கேவலமாக போகிற அளவுக்கு மாறி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு 50 சாத்துக்குடி 20 சாத்துக்குடி வாங்கிக்கிங்க, கோயிலுக்கு போங்க, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் சாத்துக்குடியை. அதை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு வரவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு சாத்துக்குடி கொடுத்து விட்ருங்க. கண்டிப்பாக கடன் கரையும். எங்கெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதோ அங்கெல்லாம் சாத்துக்குடியை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டோம்னால் கடன் எல்லாம் கரைக்கும், கர்மாவை கரைக்கும், கஷ்டத்தை கரைக்கும். இப்படி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துடும். இது போக அது எனர்ஜின்னு ஒன்று எடுத்துங்க. நம்ம யாருக்குன்னா கொடுத்தா அவங்க அதை சாப்பிட்றாங்க இல்லையா, அப்படி ஒரு எனர்ஜி அவங்களுக்கு. அந்த எனர்ஜியை நம்ம கொடுத்ததாகவும் வச்சுக்கலாம். தானத்துக்கு தானமும் ஆச்சு, ஒருத்தரோட எனர்ஜிக்கு எனர்ஜியும் ஆச்சு. அப்படி சொல்லி சாத்துக்குடிய உங்களால் முடிந்த மட்டும் பிறருக்கு கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யாதேவி உபாசகர். ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.